நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் மனசன வெறித்தனா. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதியோட மாஸ் அண்ட் மேசிவான ஒரு ரெக்கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரெக்கார்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அப்போது நம்ம அந்த வீடியோ பண்ணும்போது இந்த ரெக்கார்டில் நம்பர் ஒன் ஷாருக் கான் அவர்கள் தான் இருந்தாங்க. பட் இப்போது இந்த வீடியோவில் இந்தியாஸ் மோஸ்ட் ரீட்வீட்டட் ட்வீட் தி ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய். நம்ம தளபதி நெய்வேலியில் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆனது எடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஃபோட்டோவை அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபோட்டோ தான் இப்போ இந்தியாஸ் மோஸ்ட் ரீட்வீட்டட் ட்வீட். தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஒரு ரெக்கார்டை ஒரு பெரிய செலப்ரேஷனாக ட்விட்டரில் ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. ஸோ தளபதியோட ட்விட்டர் பேஜ் பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷத்துக்கு ரெண்டு அல்லது மூணு ட்வீட் தான் போடுவார். என்னதான் ஃபாலோவர்ஸ் அவருக்கு கம்மியாக இருந்தாலும் இப்போ இந்தியாஸ் மோஸ்ட் ரீட்வீட்டட் ட்வீட் கேட்கவே ரொம்ப பெருமையாக இருக்கு தளபதி ஃபேனா. ஸோ சாதாரணமாக எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட முடியாது. சினிமா அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் பாலிவுட் பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இந்தியன் சினிமா அப்படின்னு சொன்னால் இப்போ கோலிவுட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தளபதி ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு செல்ஃபிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, அதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ பார்க்கலாம். தளபதி மாஸ்டர் ஷூட்டிங்காக நெய்வேலியில் இருக்கிற ஒரு சுரங்கத்தில் தளபதி அண்ட் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை காட்சி ஆனது அங்கே படம் எடுக்கப்பட உள்ளதாகவும் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன கட்சியினர், ஸோ அந்த கட்சி நான் எந்த கட்சி அப்படின்னு சொல்ல விரும்பலை, அவங்களிலேருந்து ஒரு நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாஸ்டர் ஷூட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. சாரி, பெரிய போராட்டம் இல்லை, நாலு பேர் சேர்ந்தால் அது சின்ன போராட்டம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ விஜய் மக்கள் இயக்கம் தளபதி ஃபேன்ஸ் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கேட்ட உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே உடனேயே அங்கே திரண்டுட்டாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் கூட வந்தாங்க, ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. தளபதிக்கு அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக மிகப்பெரிய கூட்டம் அங்கே திரண்டது. அது மட்டும் இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய கார்கள் போய்கிட்டே இருந்தது. ஸோ அந்த வீடியோலாம் கூட நான் அதில் ஆட் பண்ணுறேன். கேட்கறதுக்கே ஒரு செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. பிகாஸ் தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அண்ட் தளபதி நெய்வேலி வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே எப்படியாவது தளபதியை பார்த்துடணும் அப்படின்னும் சில பேர் வந்திருந்தாங்க. தளபதிக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட செல்ஃபி தான் இந்த செல்ஃபி. அப்போ நம்ம தளபதி அங்கிருந்த ஒரு டிராவல் பஸ் மேலே ஏறி இந்த செல்ஃபி ஆனது எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரோன்ஸ் எல்லாம் கூட பார்க்க விட்டாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் திரண்ட அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு செல்ஃபி தான் இந்த செல்ஃபி. அண்ட் இன்னைக்கு அந்த செல்ஃபி தான் இந்தியாஸ் மோஸ்ட் ரீட்வீட்டட் ட்வீட். ரொம்பவே பெருமையாக இருக்குல்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் உங்கள் யாராக இருக்கலாம் ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தளபதி விஜய் பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.